வரும் 5ஆம் தேதி முதல் செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறும் என கலாசேத்ரா கல்லூரி நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. செமஸ்டர் தேர்வுக்கான முழு அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் எனவும் நிர்வாகம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்களை பகிர்ந்துக்க. மத்திய அரசின் கலாச்சாரத்துறை சார்பில் இயங்கப்பட்டு வரும் கலாச்சார அறக்கட்டளையில் ருக்மணி தேவி நுண்கலை கல்லூரி திருவான்மையூரில் செயல்பட்டு வருகிறது. அடையார் திருவான்மையூர் பகுதியில் செயல்பட்டு வரும் இந்த கல்லூரியில நீண்ட நாட்களாக பாலியல் புகார் மாணவிகளின் மூலமாக பேராசிரியர் மீது வைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில சம்பந்தப்பட்ட நபர் அக்யூஸ்ட் விக்டிம் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். விக்டிம் கொடுத்த கம்ப்ளைண்டின் பேரில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மகளிர் ஆணையத்தில் ஒருபுறம் கல்லூரியின் இயக்குநரும் துணை இயக்குநரும் ஆஜராகி இருக்கின்றனர். தொடர்ந்து விசாரணை அலுவல் ரீதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த விஷயம் எழுந்ததன் தொடர்பாக மாணவிகள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். போராட்டத்தை முன்னெடுத்ததன் காரணமாக 31ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை கல்லூரி விடுமுறை என்றும் அந்த காலத்துல திட்டமிடப்பட்ட தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே சுற்றறிக்கை ஒன்று வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இன்றைய தேதியிட்டு அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதியிட்டு ஒரு சுற்றறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதில் கலாட்சேத்ராவில் இருக்கக்கூடிய ருக்மணி தேவி நுண்கலை கல்லூரியின் முதல்வர் பக்கலாமத்தர் கையெழுத்திட்ட இந்த சுற்றறிக்கையின்படி 5ஆம் தேதியிலிருந்து தேர்வுகள் தொடங்க திட்டமிட்டிருப்பதாகவும் தேர்வுக்கான அட்டவணையை விரைவில் வெளியிட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். 6ஆம் தேதி வரை விடுமுறை என தெரிவித்திருந்த நிலையில இந்த கல்லூரி பிரச்சனை சம்பந்தமாக முடிவுகள் எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில முன்தேதியிட்டே இந்த தேர்வுகள் தொடங்க திட்டமிட்டிருக்கின்றனர் என்பது சுற்றறிக்கையின் வாயிலாக மாணவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிகண்டன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.